ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஸ்கட் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வேற பற்றி இருக்கேன். இன்றைக்கி சிறுத்தை சிவா அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக கங்குவத்தில் பொறுத்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். 2 நிமிஷத்துக்கு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தரமான ஒரு ட்ரெய்லர் தான். அதை பற்றி நம்ம இந்த ஒரு பார்க்க போகிறோம். ட்ரெய்லரில் எந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, இட் டீடெயில்ஸ் இருக்குது, முக்கியமான குறிப்புகள் ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்காங்க பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே கொண்டு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்குவா திரைப்படத்தில் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஷோர் சாட்டர் அந்த திரைப்படம் கண்டிப்பாக 500 கோடிக்கு மேலே அடிக்க போகுதான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா ட்ரெய்லரில் ஒவ்வொரு விசுவல்ஸும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு ஒங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஒவ்வொரு ஷாட்டுமே 2 நிமிஷம் எங்கேயுமே சிஜியில் குறவே சொல்ல முடியாது. சார் இந்த சிஜி ஓகே இருப்பா, சார் இது கொஞ்சம் குறை சொல்லிக்கலாம், என்னடா சிஜி படி, அந்த மாதிரி ஒரு குறையுமே சொல்ல முடியாது. டாப் நாச் சிஜி ஒர்க்கு, தரமான ஒரு படைப்பு வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரெய்லர் முழுக்க முழுக்க வந்து படத்தோட ஐப் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு. ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்தளவுக்கு தரமான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காரு நம்ம சிறுத்தை சிவா. அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு ட்ரெய்லர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் ட்ரெய்லர் இருக்க போகுது, கங்குவா கங்குவா ஐப் பண்ணுறாங்களோ, எப்படி தான் ட்ரெய்லர் இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் ட்ரெய்லர் வந்து பட்டாசு கலப்புற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ செதுக்கியிருக்காங்க, வேறு லெவலில் இருந்துச்சு ட்ரெய்லர். எங்கேயுமே நமக்கு வந்து குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரீட் தான் நம்ம சூர்யா சார் ஃபேன்ஸுக்கலாம். ஏன்னா ட்ரெய்லர் அந்தளவுக்கு இருந்துச்சு. விசுவல்ஸ் மேக்கிங்லாம் டாப் நாச்சாக வேறு லெவலில் எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி விசுவல்ஸ்லாம் இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. எங்கேயுமே எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே புல்லரைச்சி போச்சு. ட்ரெய்லர் வந்து 2-3 தடவை திருப்பி திருப்பி போட்டு பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெய்லர் அமைஞ்சிருச்சு. இந்த ட்ரெய்லரில் சிறப்பு அம்சம்னா நம்ம டிஎஸ்பி அவரோட பிஜிஎம், டிஎஸ்பி அவரோட பிஜிஎம்ஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கர் ரிலீஸ் ஆகிறதுக்கப்புறம் என்னடா பாட்டு இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சில வட்டாரங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பிஜிஎம்ஸை பொறுத்த வரைக்கும் பிச்சுட்டார், பிச்சுட்டார் வார்த்தையே இல்லைங்க நம்ம டிஎஸ்பி அவரோட பிஜிஎம் பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா ட்ரெய்லர் முழுவதும் அவரோட பிஜிஎம் வந்து தனியாக அந்த படத்தில் தூக்கி நிறுத்துது. ஏ டிஎஸ்பியை என்னப்பா டிஎஸ்பி இப்படி பண்ணுறியா, இப்போ இவர் என்னப்பா பிஜிஎம் போட்டிருக்கா, அந்த வசிங்கள் ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க டிஎஸ்பி நல்லா போடுவாரா, அந்த மாதிரி சந்தேகங்களும் இருந்துச்சு ரசிகர்கள் மத்தியில். ஆனால் இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் டிஎஸ்பி நீதாயா தரமான பிஜிஎம் போட்டேன் சூப்பரா அப்படின்ற மாதிரி ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கொண்டாடிட்டு வராங்க. பிஜிஎம்ஸ் வந்து தனியாக தெரிஞ்சு தனியாக அந்த திரைப்படத்துக்கு முக்கியமான ஒரு புள்ளி பிஜிஎம்ஸ் தான் நொறுக்கிட்டாரு டிஎஸ்பி. சாய்ஸே இல்லை, ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிஜிஎம்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் வரைக்கும் பிஜிஎம்ஸில் தனியாக தூக்கி நிறுத்திட்டாரு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸான ஒரு பிஜிஎம் கொடுத்துருந்தாரு. படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அந்த பிஜிஎம்ஸ் தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு பூம் சோர்ஸ் கொடுத்துச்சு பிஜிஎம் இந்த ட்ரெய்லரை. இந்த பிஜிஎம் இந்த ஒர்க்கோட நம்ம தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. நம்ம தங்கலான் படம் சொன்னதுக்கப்புறம் தங்கலானோட தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. தியேட்டரில் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். போகிறேன், தங்கலான் திரைப்படத்துக்கு போகிறேன். இடைவேளையில் ட்ரெய்லர் போட போகிறாங்க, எந்த மாதிரி இருக்க போகுது ட்ரெய்லர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ட்ரெய்லர் கங்குவா திரைப்படத்து ட்ரெய்லரை தியேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தியேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா டிவிலேயே லேப்லேயோ டிவிலேயோ போட்டு பார்க்கும்போதே இந்த அளவுக்கு இருக்கே. தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ஆடியோ சிஸ்டமோட பார்க்கும்போது ட்ரெய்லர் எப்படி இருக்கும், கூஸ் பம்ஸாக தானே இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். தங்கலான் ரிலீஸ் ஆகட்டும், தங்கலான் படத்துக்கு போகிறேன். இன்டர்வியூ பார்க்கல நம்மளோட கங்குவா திரைப்பட ட்ரெய்லர் போடுறாங்க, பார்க்குறேன் ரசிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கங்குவா திரைப்படத்தோட மேக்கிங் வைஸ் நம்ம சிறுத்தை சிவாட்டை டாப் நாச் கொடுத்தாச்சு. நம்ம டிஎஸ்பி அவர் பிஜிஎம்ஸ் குறையே சொல்ல முடியாது, தரமாக பண்ணுறாரு. நம்ம சூர்யா சாரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அந்த தமிழ் பேசுகிறது மட்டும் நமக்கு வந்து டக்குன்னு கேட்ச் பண்ண முடியல. மற்றபடி மற்ற எல்லாமே இந்த திரைப்படத்தில் ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் தரமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், தீவத்தமிழ் இல்லையா, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி நம்ம சூர்யா சாரோட ஆக்டிங்லாம் வேறு லெவலுங்க. எங்கேயுமே வந்து ஓவராக நடிச்சிருக்காருலாம் சொல்லவே முடியாது. கரெக்டாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான நடிப்பை கொடுத்துருக்காரு, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம பாபி அவரோட வில்லனிசம்லாம் தரமாக இருந்துச்சு. அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு பட்டையை கிளப்புற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு மேக்கிங் வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க சித்து சிவார். ஓகே, கங்குவத்தை பொறுத்த ட்ரெய்லரில் கடைசியில் ஒரு குதிரையில் ஒரு ஆள் வர மாதிரி காட்டுறாங்க. அது யார் வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம கார்த்தி சார் தான். கங்குவத்தை பொறுத்தவரை வில்லன், மெயின் வில்லன் கங்குவா திரைப்படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் வரப்போகிறாரு. அந்த என்ட்ரி அப்போ கூஸ் பம்ஸ் தியேட்டரை திரிக்க போகுது. எப்படி விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் கேரக்டர் என்ட்ரி அப்போ தியேட்டரை பிளாஸ்ட் ஆச்சோ, அது மாதிரி கங்குவா திரைப்படத்தில் கார்த்தி சாரோட என்ட்ரி அப்போ தியேட்டரை பிளாஸ்ட் ஆகும். அப்புறம் கங்குவா 2ல ஹீரோ வில்லன் கேரக்டர், நம்ம சூர்யா சார் ஹீரோ, நம்ம கார்த்தி சார் வில்லன். பிரதர்ஸோட அந்த இதை பார்க்க போகிறோம், எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். நம்ம கங்குவா திரைப்படத்தில் நம்ம சூர்யா சாருக்கு வில்லனாக கார்த்தி சார் நடிக்க போகிறாரு. அப்படியே கைதி திரைப்படத்தில் நம்ம கார்த்தி சாருக்கு வில்லனா சூர்யா சார் நடிக்க போகிறார். வேறு லெவலில் இருக்காம போல, வேறு லெவலில் இருக்குங்க. இந்த நியூஸெல்லாம் கேட்கும்போது பட்டையை கிளப்பிச்சு அந்த கடைசியில் அந்த கார்த்தி சாரோட என்ட்ரி ஒரு மாதிரி காமிச்சாங்க பாருங்க, அதெல்லாம் பிளாஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ட்ரெய்லரில் குத்தமே சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிச்சு தெரிக்க விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டூடியோ கிரீனை பாராட்டியே தெரியணும். ஏன்னா அவரோட ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த அளவுக்கு போட்டு கொடுத்துருக்காங்கன்றதை நான்
பாராட்டி தான் தெரியணும். ஏன்னா கங்குவா திரைப்படம் ஒரு கிராண்ட் ஸ்கேல் திரைப்படம். நம்ம சிறுத்தை சிவா என்னதான் அண்ணாத்துன்ற ஒரு பிலோ ஆவரேஜ் படத்தை கொடுத்துருந்தாலும் இல்லை, அவர் நல்ல திரைப்படம் கொடுப்பாரு. இந்த கதையை முன்ன ஒரு 4-5 வருஷம் எழுதிட்டு இருக்காரு, அவரால் இந்த கதைக்கு ஒரு முழு ப்ராடக்டை முழு அவுட்புட் நல்ல கதையை கொடுக்க முடியும் அப்படின்ற அவரோட நம்பிக்கையை வீண் போகாமல், சரி இவரை நம்பி நம்ம பணத்தை போடுவோம், நல்லா செலவு பண்ணலாம், படத்தை நல்லா தான் கொடுப்பாரு, சிறுத்தை சிவா ஒரு படம் தானே சொதுப்பிடிச்சு நல்ல படம் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை சிறுத்தை சிவா மேலே நம்ம ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடியூசரில் வச்ச நம்பிக்கை வீண் போகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ரெய்லர் வந்து அந்தளவுக்கு பிளாஸ்டான ட்ரெய்லர், நான் படத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 40 நாள் கிட்ட இருக்குது, அக்டோபர் 10 தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹைப் வந்து வேறு லெவலில் கிரியேட் ஆகுது. இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் பீரியாடிக் பர்சன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பிரியாடி பர்சனில் என்னென்ன வரப்போகுதுன்றது சும்மா சாம்பிளாக வந்து சும்மா ட்ரெய்லரில் துப்புன்னு தொடாத மாதிரி சும்மா கொடுத்துருப்பாங்க. விசுவல்ஸ் மேக்கிங்லாம் என் படம் எப்படி இருக்கும்டா, இப்படி தான் இந்த விசுவல்ஸ் இருக்கும் படத்துலையும் அப்படின்றத சொல்லி காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்தில் புதிராக இருக்கிறது ப்ரெசன்ட் போர்ஷன், அதில் தான் வந்து நம்மளோட திசா பட்டாணி வராங்க, நம்ம சூரியசோட எங்களுக்கு இதெல்லாம் வந்து இன்னும் நமக்கு ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா படத்தில் அவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில் ரிவீல் பண்ணுறது. இந்த ட்ரெய்லரில் ஜஸ்ட் வந்து பிரியாடி பர்சன் எப்படி இருக்கும், நம்மளோட படத்தில் விஎஃப்எக்ஸ் தரம் எப்படி இருக்கும், பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை நான் இப்போ காமிச்சிட்டாங்க. ஓ இப்படிதான் இருக்குமா, ஓகேடா படம் ஹிட்ரா அப்படின்ற ரேஷியோ நம்ம நினச்சிக்கலாம். ஹைப் வந்து வேறு லெவலில் போயிருக்கு. செகண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க 10 அக்டோபர்னா செப்டம்பர் 27-28 இந்த மாதிரி சமயத்தில் வந்து கங்குவோட ரிலீஸ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரெய்லர் தான் நம்ம வந்து எதிர்பார்த்தா அந்த ப்ரெசன்ட் பர்சன்ஸ் வந்து காட்டுவாங்க எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி பார்ப்போம். கங்குவா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 70% பீரியாடிக் பர்சன் தான், 30% தான் ப்ரெசன்ட் பர்சன் வரப்போகுது. நம்ம சிறுத்தை சிவா எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எப்படி அந்த கதையை கோரை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காருன்றதை பார்க்குறதுல நான் ரொம்ப கிரேட் பண்ணிட்டுருக்கேன். ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ்டுங்க ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா வேறு லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தோம். நம்ம சூர்யா சார், வில்லனாக இருக்கட்டும், பாபி, அதுக்கப்புறம் பிஜிஎம்ஸ் ஒர்க், எல்லாமே அந்த கதையில் வர சின்ன சின்ன கேரக்டர் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து கிராண்ட் ஸ்கேலில் நம்ம சிறுத்தை சிவா வந்து பண்ணியிருந்தாரு. இது வந்து நம்ம ட்ரெய்லருக்கு நம்ம சிறுத்தை சிவாட்ட பாராட்டி தான் தெரியும். ஓகே ட்ரெய்லரை வேறு லெவலில் கூஸ் ஃபுல்ஸாக காமிச்சிட்டிங்க, ஆனால் படத்தில் மட்டும் கோட்டை விட்றாதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து நிறையா படம் வந்து நான் பார்த்துட்டேன், ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது ஆனால் படம் வந்து கோட்டை விட்டாங்க. நம்ம சிறுத்தை சிவா படத்தில் விவேகம் ட்ரெய்லர் வந்து டாப் நச்சாக இருந்துச்சு, ஆனால் படத்தில் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கங்குவா படத்தில் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏன்னா கங்குவா திரைப்படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ட்ரெய்லர் பார்த்துக்கப்புறமும் நான் ரொம்பவே எதிர்பார்க்க போயிட்டேன், வேறு லெவலில் இருக்குன்ற ஒரு எய்முக்கு போயிட்டேன். படத்தை மட்டும் கோட்டை விட்றாதீங்க ப்ளீஸ். ஏன்னா கங்குவா திரைப்படத்துக்கு ட்ரெய்லர் நீங்கள் தரமாக கொடுத்துருக்கேன், பிஜிஎம்ஸ் வர அளவு இருக்குது, நீங்கள் கதையை வடிவமைச்சிருந்த எல்லாமே வர அளவில் இருக்குது. கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே இன்புட்டில் எப்படி நடந்திருக்கு அதெல்லாம் கேள்விப்பட்ட போது அதுலேயும் எங்களுக்கு வந்து ஐப்பு வர அளவில் இருக்குது. படத்தை மட்டும் கோட்டை விட்றாதீங்க. அக்டோபர் 10 நான் ஃபஸ்ட் ஷோ பார்க்கும்போது பார்த்துட்டு வெளியே வரும்போது, இல்லை ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போது அப்பாடா ஃபஸ்ட் ஆஃப் தரமாக இருக்கடா அப்படின்னு சொல்லணும். அப்படி செகண்ட் ஆஃப் முடியும் போது அப்பாடா சிறுத்தை சிவா நம்மளை கைவிடலடா, தரமான ஒரு படத்தை கொடுத்துட்டாரா, சூர்யா ஃபேன்ஸுக்கு தரமான ஒரு ட்ரீட்டான ஒரு படம்டா, 2.5 வருஷமும் படம் வரல ஆனால் 2.5 வருஷம் கழிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் இல்லை இண்டஸ்ட்ரி பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துட்டாரா அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லோரும் வரணும். நம்ம சூர்யா சார் ஃபேன்ஸும் அந்தளவுக்கு கொண்டாடணும், நியூட்ரல் ஃபேன்ஸும் நம்ம இந்த கங்குவா திரைப்படத்தை கொண்டாடணும். அந்தளவுக்கு இந்த திரைப்படம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே முறையில் நீங்கள் நினைக்கிறீங்க கங்குவா திரைப்படத்தை ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்ன்றது மறக்காம கண்டிப்பாக காணுங்க. கங்குவா திரைப்படத்துக்காக எவ்வளோ கிரேவி பண்ணுறீங்க மறக்காம கண்டிப்பாக காணுங்க. இந்த ஒரு புதுசாக மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டேஸ் கிட்டே கிட்டோ சேனல்.